நீங்க நக்சலைட் மாவோயிஸ்ட், இதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படும் பட்டங்கள், அதுல தெளிவாயிக்கோங்க. ரெண்டாவது, இந்த சட்டம், நீதிமன்றம், காவல்துறை எல்லாம் எவ்வளவு கொடுமையா இருக்கணும் ஒவ்வொருத்தவங்களும் பேசுனீங்க, ஆனா இதுதான் இந்த சட்டமும் நீதிமன்றமும் காவல்துறையோட ஒரிஜினல் முகம். இதை பார்த்து நாம ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. சட்டமும் நீதிமன்றமும் காவல்துறையும் இந்த அநியாயங்களை எதிர்த்து போராடுபவர்களை ஒடுக்கவும் மக்களை வஞ்சிக்கவும் மட்டுமே செயல்படுமே தவிர, முதலாளிகளின் காலை நக்கி பிழைக்குமே தவிர மக்களுக்கானதா இருக்கவே இருக்காது. அதுக்கடுத்து இந்த அரசாங்கம், அதாவது சிறு குழந்தை கையில ஆயுதம் கொடுத்து ரொம்ப பப்ளிக்காவே பேரணி நடத்தும் இந்து மத வெறி பிடித்த மதவெறி அமைப்புகளுக்கு அனுமதியுடன் பாதுகாப்பு கொடுக்கும் அரசு தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய சரியான விஷயங்களை எடுத்து வெளியே சொல்லும் நம்மளோட கௌரி லங்கேஷ் போன்ற பத்திரிகையாளர்களை சுட்டு கொள்வதுதான் இந்த அரசு. அது மட்டுமல்லாம, நீ துப்பாக்கி தூக்கினாலும் அவனை வந்து நான் அரெஸ்ட் பண்ணுவேன் ஜெயில போடுவேன் கிடையாது. துண்டறிக்கை கொடுத்தாலும் சரி, மெழுகுவர்த்தி ஏந்தினாலும் சரி, உன் மீது குண்டர் சட்டம் பாயும். ஒரு வழக்கறிஞராக தன்னுடைய கிளைண்டுக்கு, தன்னுடைய தன்னை தேடி வருபவர்களுக்கு வழக்கு பார்த்தால் கூட நீயும் மாவோயிஸ்டாகத்தான் மாற்றப்படுவா இந்த அரசாங்கத்தின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் முருகன் தோழர் போடப்பட்ட இயற்கையே. இதுல நாம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதை பார்த்து கொதிச்சலுன்னு ஆத்திரப்படுற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி இதுதான் யதார்த்தம், இதுதான் இந்த அரசு, இதுதான் இந்த சட்டம், இதுதான் இந்த காவல்துறைன்றத தெளிவா நாம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, அனிதாவோட படுகொலைங்கிறது ஒரு ஆரம்பமும் முடிவுமாக இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் நினைத்தால் போராட்டங்கள் மட்டுமே தீர்வாகி இருக்கும். உச்ச நீதிமன்றத்துல இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடத்தக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்திருக்கு. அப்படின்னா எப்படிப்பட்ட போராட்டம் நடத்தணும்னு அவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்னுடைய கருத்துரிமையை நான் பதியும் பொழுது இல்லை நீ சட்டத்தை மீறுகிறாய் என்றால் அப்படிப்பட்ட சட்டத்தை உடைத்தறிவதுதான் எங்களோட போராட்டங்களா இருக்கும். அதே மாதிரி தோழர் மாவோ மிக அருமையா சொல்வார், நீ என்ன ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று எதிரிதான் தீர்மானிப்பான். மெழுகுவர்த்தி ஏந்தியதற்கும் துண்டறிக்கை கொடுத்ததற்கும் நீ